இன்டர்மீடியானது எப்பவும் கான்ஸ்டன்டாக இருக்கும். அதை வைத்துக் கொண்டு நம்மளால் சில சமயங்களில் கனிமங்களை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு முடியும். அதனால தான் அதுக்கு பேர் தி லா ஆஃப் கான்ஸ்டன்சி ஆஃப் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ். தி லா ஆஃப் கான்ஸ்டன்சி ஆஃப் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் தி கிறிஸ்டல்ல ஃபேஸ் என்ன, எட்ஜ் என்ன, சாலிட் ஆங்கிள் என்ன, இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் என்ன, அண்ட் வாட் இஸ் தி லா ஆஃப் கான்ஸ்டன்சி ஆஃப் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள். அதனுடைய முக்கியத்துவம் என்ன, முக்கியத்துவம் என்ன, ஐடென்டிஃபை, அதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஸ்டாண்டர்டு புக்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருந்தன. அதை வைத்துக்கொண்டு நம்மளால் அவற்றை கனிமங்களை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு அது நமக்கு உதவி செய்யும். அடுத்து நான்காவதுபடியாக கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ். அதாவது இன்ஃபேக்ட் கிறிஸ்டலோகிராஃபிக்கு வந்து நல்லா புரிஞ்சு கொள்வதற்கு முக்கியமான ஃபவுண்டேஷன் வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். இதை டீச் பண்ணுறதுக்குள்ள ஏதோ ஒரு குழம்பு சொல்லுவாங்க, அம்மா போடுற செவ்வண்டையெல்லாம் வெளியே வந்துடும் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த கான்செப்டை வந்து மாணவர்களிடம் கொண்டு செல்வது என்பது அவ்வளோ ஒரு கடினமாக இருக்குது. நான் நிறையா டான்ஸ் எல்லாம் ஆடியிருக்கேன். இப்போ என்னதான் டான்ஸ் ஆடினாலும் இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேராது, ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் இவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பேன், நான் ரெண்டாவது முயற்சி பண்ண போகிறேன். இந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கிறிஸ்டன்ஸில் ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக் வந்து சிமெட்ரி. சிமெட்ரியான ஒழுங்குமுறை. இன்ஃபேக்ட் இயற்கையிலேயே நமக்கு தெரியாமலே சிமெட்ரி நிறைய இடங்களில் இருக்கு. நம்ம ஹியூமன் பாடியில் சிமெட்ரி இருக்கு. இப்படி பார்க்குறோம், இங்கே ஒரு கண்ணு இருக்கு, இங்கே ஒரு கண்ணு இருக்கு, இங்கே ஒரு கால் இருக்கு, இங்கே ஒரு கால் இருக்கு, இங்கே ஒரு கண்ணு, இங்கே ஒரு கால். அப்போ இங்கே ஒரு கோடு போட்டால் ரெண்டுக்கும் என்ன இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு, இருக்கா இல்லையா? இங்கே வீடு கட்டுறது கெண்டலில் வச்சுருக்காங்களோ, இங்கே வச்சுருக்காங்களா? அதாவது சிமெட்ரி என்பது இலையை எடுத்து பாரு, நடுவில் வெச்சு மாதிரி ஒரு ஒரு இலை வரும், ரெண்டுக்கும் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அப்போ வாட் இஸ் சிமெட்ரி? சிமெட்ரி இஸ் எ ரெகுலாரிட்டி. சிமெட்ரி இஸ் எ ஒழுங்குமுறை. சரி, கிறிஸ்டல் மாடலில் என்ன ரெகுலாரிட்டி? ரெகுலாரிட்டி இன் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லைக் ஃபேஸஸ். லைக்குங்கிறது முக்கியமான வார்த்தை. பையன்களை ஆன்சர் வரும் லைக்கை வைப்போம். Similarity in the arrangement of like faces, like edges and like solidarity. Similarity in the arrangement of, அதாவது இங்கே ஒரு கால் இருக்கு, இங்கே கண்ணு இருந்தால் சிமெட்ரி கிடையாது, இங்கே கால் இருந்தால் இங்கேயும் கால் இருக்கணும், இங்கே கண்ணு இருந்தால் இங்கேயும் கண், அப்போ தான் சிமெட்ரி, ஹியூமன் பாடியில் சிமெட்ரி இருக்கும். சரி, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருந்த கை எனக்கு இழந்துட்டேன், இங்கே ஒரு சாலிட் ஆங்கிள் இருக்கு, இதே மாதிரி இங்கே இருக்கு. ஸோ ஒரே மாதிரி கேரக்டர்ஸ் ஆனது, தே கெட் ரிப்பீட்டட், தே கெட் அரேஞ்ச் சிமிலர்லி. ஸோ தெர் இஸ் எ ரெகுலாரிட்டி, ஏ ரெகுலாரிட்டி இன் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லைக் ஃபேஸஸ், லைக் எட்ஜஸ் அண்ட் லைக், அதனால் லைக் அதெல்லாம் டென்யூ த்ரீ டைம்ஸ். இன்ஃபேக்ட் ஒரு அப்ஜெக்டிவ் போட்டாலே போகணும், மூணு பிச்சு வந்துருக்கோம் உங்களுக்கு, அது நல்லா புரியலுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், லைக் ஃபேஸஸ் லைக் எட்ஜஸ் அண்ட் லைக் சாலிட் ஆங்கிள்ஸ். சரிங்க, சிமிலாரிட்டி இருக்கு. திஸ் சிமிலாரிட்டி இன் அன் ஆப்ஜெக்ட் இன் அ கிறிஸ்டல் மாடல், இட் கேன் பி தேர் வித் ரெஸ்பெக்ட் டு எ பிளேன், இட் கேன் பி தேர் வித் ரெஸ்பெக்ட் டு எ லைன், இட் கேன் பி தேர் வித் ரெஸ்பெக்ட் டு எ பாயிண்ட். அண்ட் தேர்ஃபோர் வி கெட் த்ரீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இப்போ உதாரணத்தை எடுத்துக்குவோம், ஹியூமன் பாடியை பொறுத்தவரையிலும் தெர் இஸ் எ பிளேன் ஆஃப் சிமெட்ரி. நம்ம ஹியூமன் பாடியில் இங்கே ஒரு பிளேனை போட்டு காட் பர்மிட் பண்ணாதீங்க, என்னை வெட்டுறீங்க, கட் பண்ணுறீங்க, கட் பண்ணால் ரெண்டு பகுதியும் கிடைக்கும், ரெண்டு பகுதியும் எப்படி இருக்கும், தென் பி எக்ஸாக்ட்லி ஐடென்டிக்கல், தென் பி எக்ஸாக்ட்லி ஐடென்டிக்கல். ஸோ கிறிஸ்டல் மாடல்களில் எந்த ஒரு குறிப்பிட்ட பிளேனை பொறுத்து கட் பண்ணப்படுகின்ற பொழுது யூ கெட் டூ சிமிலர், அது ஒட்டி பத்தாது, அண்ட் சிமிலர்லி பிளேஸ்டு.
two similar and similarly placed half. எந்த ஒரு பிளேனை பற்றி கட் பண்ணுகின்ற பொழுது திங்க் ஆயிட்டு இருக்கா? திங்க் ஆயிட்டு தானே. இப்ப பாருங்க உதாரணம் சொல்றேன். இது ஒரு கற்றல் மாடல். உதாரணத்துக்கு இங்க வந்து ஒரு பிளேனை வச்சு கட் பண்றேன், அதுவும் இல்ல மேல ஒரு பாதி இருக்கும் கீழே ஒரு பாதி இருக்கும். அப்ப இந்த பிளேனை கொடுத்து என்னால ரெண்டா கட் பண்ண முடியுது, ரெண்டு பகுதி கிடைக்கிறது. ஒரு பகுதியை எடுத்து கண்ணாடியில காமிச்சேன்னா அப்படியே அடுத்த பகுதி அதுக்குள்ள தெரியும். இட் இஸ் கட் இன் டு டூ ஹாஃப் இன் சச் எ மேனர் தட் ஒன் ஹாஃப் இஸ் தி மிரர் இமேஜ் ஆஃப் தி அதர் அப்படின்னு சொல்றாரு. நான் ரெண்டு சொன்னேன் இப்போ, ஒன்னு யூ கேன் கட் தம் இன் டு டூ சிமிலர் அண்ட் சிமிலர்லி பிளேஸ்டு ஹாஃப் அப்படின்னு சொல்லலாம். அல்லது கட் பண்ணினால் ரெண்டு ஹாஃப் கிடைக்கும், ஒரு ஹாஃப் உள்ள காமிச்சா கண்ணாடியில இன்னொரு ஹாஃப் அப்படியே தெரியும். அந்த மாதிரி பிளேனுக்கு என்ன பேர் பிளேனா சிமெட்ரி. இப்ப இது ஒரு பிளேனா சிமெட்ரி. இன்னொரு உதாரணம் சொல்றேன் இங்க பாருங்க. இதோ ஒரு மாடல் இருக்கு, இதை இங்க கட்ட கட் பண்றியா, ரெண்டு ஹாஃப் கிடைக்கும். ரெண்டு ஹாஃப் இப்ப இருக்குமா? இருக்காது. புரியுதாப்ப? சோ இதுல நான் இப்ப இந்த மாதிரி காமிச்ச பிளேன் வந்து ஒரு பிளேனா சிமெட்ரி. நான் இதை காமிச்ச போது வேற பிளேன்ல இருக்கு, அபரோகமா இருக்கு. இதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கட்டணும்னு நினைச்சேன்னா இப்படி கட் பண்ணினேன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, எப்போ கட் பண்ணால் ரெண்டு துண்டு கிடைக்கும். அப்படி எப்படி ரெண்டு துண்டும்? ரெண்டு துண்டும் தே மஸ்ட் பி மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர். அந்த மாதிரி எந்த பிளேன் கட் பண்ணுறையோ அந்த பிளேனுக்கு பேர் என்ன பேர்? பிளேனா சிமெட்ரி. ஒரு உடனே என்ன பண்ணேன்னா ஈஸியாக காமிக்கக்கூடிய இதை காமிக்கலாம். இப்போ பிளேனா சிமெட்ரி காமிக்கலாம். லெட் அஸ் see in how many ways we can cut this into two similar and similarly placed halves. இப்படி கட் பண்ணலாம். இந்தா இப்படி கட் பண்ணலாம். இதை விட டெஃபினட்டா இல்ல சொல்ல. இப்படி கட் பண்ணலாமா? இப்படி கட் பண்ணலாமா? இப்படி கட் பண்ணலாமா? இப்படி கட் பண்ணலாம். இருக்கா நாலாச்சு? இந்த நாலும் தே ஆர் டிஃபரெண்ட். நாங்கள வந்து நம்ம மந்திரவாதி மாதிரி ஏமாத்தலை. ஒரு பிளேன், ரெண்டாவது பிளேன், மூணாவது பிளேன், கட் பண்ணலாம் இல்லையா? இப்படியும் கட் பண்ணலாம். இப்போ மொத்தம் எத்தனை இருக்கு? அஞ்சு இருக்கு. ஸோ இந்த மாடலில் தேர் ஆர் ஃபைவ் பிளேன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இந்த மாடலை ஐந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் கட் பண்ணுகின்ற போது, ஐந்து டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் கட் பண்ணுற போது இந்த மாடலை இரண்டு சிமிலர் அண்ட் சிமிலர்லி பிளேஸ்டு ஹாஃப்ஸாக பெற முடிகிறது. ஸோ தேர் ஆர் ஃபைவ் பிளேன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இன் திஸ் மாடல். அடுத்தது பிளேனை பொறுத்து சிமெட்ரி பார்த்துட்டோம். ஒரு லைனை பொறுத்து இருக்கலான்னு சொன்னோம். தேர் மே பி சிமெட்ரி வித் ரெஸ்பெக்ட் டு எ லைன். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. முதல்ல ஒரு பிளேன் லைன் கிடைச்சா ஆக்சிஸ் அச்சு ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. வாட் இஸ் திஸ் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி? ஒரு கிறிஸ்டல் மாடலில் எந்த ஒரு குறிப்பிட்ட அச்சை பொறுத்து அந்த மாடலை சுழற்றுகின்ற பொழுது சுத்தம் ஃபார் ஏ 360 டிகிரிஸ் ஆஃப் ஃபுல் ரொட்டேஷன் அந்த மாடலானது ஒரே தோற்றத்தை இரண்டு முறையோ மூன்று முறையோ நான்கு முறையோ ஆறு முறையோ அடைகிறதோ, அது மோர் தேன் ஒன்ஸ். எப்படி சொல்றேன்? ரெண்டு தடவை வரலாம், மூணு தடவை வரலாம், நாலு தடவை வரலாம், ஆறு தடவை வரலாம். திரும்பி திரும்பி பார்த்தா அப்படியே இருக்கும். நீங்க வந்து உதாரணம் இருக்கு, இது ஒரு அச்சு, இதை எடுத்து போட்டோ எடுக்கிறேன், போட்டோ தெரியுது சுத்தம். அதே தோட்டம் வந்துருக்கா போட்டோ எடுக்கிறேன், ரெண்டுமே வேறுபாடு இருக்குமா? இருக்காது. இப்போ சுற்றினா எத்தனை வருது? நாலு தடவை வருது வருதா இல்லையா? இந்த அச்சை பொறுத்து வேறு இடத்து இது வந்து இது அச்சுன்னு வைத்துக்கொண்டு சுற்றினோமானால் ஃபார் எ ஃபுல் ரொட்டேஷன் ஆஃப் 360 டிகிரிஸ் இந்த கிறிஸ்டலானது ஒரே தோற்றத்தை நான்கு முறை அடைகிறது. இது ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ஃபோர் ஃபோல்டு சிமெட்ரி. ஃபோர் ஃபோல்டு ஃபோர் டைம்ஸ் வேற இப்படி பாருங்க, இப்படி வச்சுக்கிறேன் உதாரணம். இதுவும் ஒரு அச்சு தான் சுத்தம். ஒரே தோற்றம் ஆக்சிஸ் ஆஃப் த்ரீ ஃபோல்ட் சிமெட்ரி. ஸோ எந்த ஒரு அச்சை பொறுத்து
கிருஷ்ணமான சுழற்றப்படுகின்ற பொழுது ஒரே தோற்றத்தை இரண்டு முறையோ மூன்று முறையோ நான்கு முறையோ ஆறு முறையோ, இதில் ஆறு முறை வரும், ஆறுபட்டார்களே ஆறு முறை வரும். அந்த அச்சுக்கு ஆக்சிஸ் ஆஃப் ஒவ்வொரு சிமெட்ரி அல்லது ஆக்சிஸ் ஆஃப் த்ரீ ஃபோல்ட் சிமெட்ரி அல்லது ஆக்சிஸ் ஆஃப் ஃபோர் ஃபோல்ட் சிமெட்ரி அல்லது ஆக்சிஸ் ஆஃப் சிக்ஸ் ஃபோல்ட் சிமெட்ரி. ஸோ சிமெட்ரி வித் ரெஸ்பெக்ட் டு எ லைன், அதுதான் என்ன ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. என்ன சொன்னேன், தேர் வில் பி சிமெட்ரி வித் ரெஸ்பெக்ட் டு எ பாயிண்ட். எல்லா மாடலையுமே ஒரு ஜியோமெட்ரிக்கல் சென்டர் இருக்கும், எல்லா மாடல் அப்படின்னா ஒரு மைய பகுதி, அதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். ஒரு கிறிஸ்டல் மாடல் என்ன பண்ற, ஏதாவது ஒரு இடத்திலிருந்து ஏதேனும் ஒரு இடத்திலிருந்து அந்த கிறிஸ்டலுடைய மையப்புள்ளி வழியாக ஒரு கோடு வரைய வேண்டும். அந்த கோடானது கிறிஸ்டலின் மறுபுறத்தில் சமதூரத்தில், முக்கியம் அது ஒட்டக்கூடாது, சமதூரத்தில் அதே மாதிரி புள்ளியை மறுபடியும் சந்திக்கணும். நான் ரெண்டு காண்கிறா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ உதாரணத்துக்கு இதை எடுத்துப்போம், இங்கே இருக்க ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு சென்ற வழியாக ஒரு கோடு போடுறேன், இங்கே வருமாதே இங்கேருந்து சென்ட்ரல் எவ்வளோ தூரமோ அவ்வளோதான் இதுவும், சென்ட்ரல் இங்கேருந்து சென்ட்ரல் இவ்வளோ தூரம் தான் அந்த சென்ட்ரல் இவ்வளோ தூரமோ, இந்த சுற்றுப்புறம் எப்படி இருக்கோ அதே மாதிரி சுற்றுப்புறம் தான் எதுவும் இருக்குது. அப்போ இந்த மடல் என்ன இருக்குது சென்ட்ரல் இது மாதிரி எங்கே வேணால் பார்க்கணும், இங்கேருந்து கொடுப்பேன் இங்கேருந்து சென்ட்ரல் வழியாக போ, இங்கே வருதா ஒரே மாதிரி இருக்கா. அதாவது கிறிஸ்டல் மாடலில் எந்த ஒரு புள்ளியிலிருந்தும் மையப்புள்ளி வழியாக ஒரு கோடு வரையுமையானால் அந்த கோடு மையப்புள்ளிக்கு மறுபுறத்தில் அதே மாதிரி இதே மாதிரி ஒரு இடத்தை சந்திக்குமையானால் தட் சென்டர் இஸ் எ சென்டர் ஆஃப் சென்ட்ரல் செமெட்ரி இருக்கா இல்லையா என்று சோதனை பண்ணி பார்க்கணும்னா இப்படி பார்க்கணும், இங்கே இருந்து கோடு வழியா இந்த பக்கம் வருது அதே மாதிரி இருக்கா இப்படி பார்க்கணும். நான் எல்லா இடத்துக்கு வழிகாட்டுக்கு நம்ப இருக்கு இதிலிருந்து மையப்புள்ளி வழியாக ஒரு கோடு போட்டால் அடுத்த பக்கத்தில் சமதூரத்தில் இதே மாதிரி புள்ளியை சந்திக்கவில்லை. ஸோ இதை சென்ட்ரல் அப்போ சென்ட்ரல் செமெட்ரி ஒன்று இருக்குன்னு எழுதணும், இல்லை இல்லை இருக்கணும். ஆனால் இப்போ பாக்கிக்கெல்லாம் எழுதுவோம், செமெட்ரி இருக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இத்தனை இந்த செமெட்ரி இத்தனை ஆச்சர் செமெட்ரி பேரா செமெட்ரி எல்லாம் எழுதுங்கள்ல, சென்டர் சி பிரசன்ஸ் அல்லது சி ஆப்சன்ஸ் இந்த ரெண்டு தான் வரும். ஆகினால இதே கீழே சொன்னோம்னால் எ கிறிஸ்டல் இஸ் செட் டு ஹேவ் எ சென்ட்ரல் செமெட்ரி இஃப் when a line is drawn from any point on the surface of the crystal through its geometrical center it meets a similar point at an equal distance beyond the center samadooram adhe irundhukke equal distance irundhu mudiyum at an equal distance beyond the center so that is what is called axis in center of symmetry. So what is symmetry nu sonna, there are three elements of symmetry nu sonna, three elements are planar symmetry, ஆக்சுவல் சிமெட்ரி, சென்ட்ரல் சிமெட்ரி சொல்லுவோம். சரி இந்த சிமெட்ரி எலிமெண்ட்ஸை எங்கேயா படிக்கணும், எதிர்ப்பிடிக்கணும், ப்ளீஸ் இந்த சிமெட்ரி எலிமெண்ட்ஸை அடிப்படையாக வைத்து மார்பலாஜிக்கலாக ஷேப் புதுசாக வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தல்களையும் 32 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். எங்காவது பிளாங் உங்களுக்கு அப்டேட் விஷயம் கொடுக்கப்பா எழுதாக தேர் ஆர் டேஷ் கிளாசஸ் ஆஃப் சிமெட்ரி. There are 32 classes of symmetry. So the symmetry elements are very important to know what to get out. Crystal are all symmetry elements are all over again with the adipaday ahavi. Mottam 32 preview ahav pirithirikur ahavi. Symmetry elements have been used for the classification of crystals into 32 symmetry classes. That is one thing. Yandavade symmetry ke lulu mukyo tamayna vantra get out. I told you crystals have got regular internal atomic structure. உள்ளுக்குள்ள இருக்கிற ஒழுங்குமுறை இருக்கிறதே அந்த ஒழுங்குமுறையுடைய பிரதிபலிப்பு தான் என்ன எக்ஸ்டர்னல் சிமெட்ரி. சிமெட்ரி ஏன் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அணுக்கள் எல்லாம் ஆட்டங்கள் எல்லாம் they have been arranged according to a pattern. That pattern is reflected in symmetry. So what is symmetry due to? Symmetry is due to the presence of regular internal atomic structure. Symmetry is a reflection of the regular internal atomic structure.
So that is about the characteristics of crystal symmetry. Crystal model படிக்கிற போது அடுத்து முக்கியமான ஒரு characteristic என்னன்னா crystallography. Crystal model படிக்கிற போது அதுக்கு நாம வந்து crystallographic access அப்படிங்கற ஒரு கான்செப்டை பயன்படுத்துறோம். நீங்கெல்லாம் ஜாமெட்ரியில படிச்சிருப்பீங்க, x axis y axis படிச்சிருப்பீங்க. அது பொறுத்து பாயிண்ட் எல்லாம் குறிச்சு x இத்தனை y இத்தனை பிளஸ் ஆ மைனஸ் ஆ பார்த்து குறிக்கிற உலகம். ஸோ ஃபாலோயிங் தி மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி கிறிஸ்டலோகிராஃபர்ஸ் ஆர் டிவைஸ்ட் எ மீன்ஸ் ஆஃப் அஸ்யூமிங் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சர்டன் லைன்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பாசிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் தி கிறிஸ்டல். கிறிஸ்டலுடைய மையப்புள்ளி வழியாக சில அச்சுக்கள் செல்லுவதாக நாம் அனுமானம் செய்து கொள்ளுகின்றோம். ஆனால் இந்த கூப்பிட்டு சார் இங்கே காமிக்கலாம் என்ன கேட்கலாம். வி அசியூம், அதாவது இப்போ இந்த மாடல் இருக்குன்னா இந்த மாதிரி வச்சிருக்கிறது, இந்த மாதிரி வச்சிருக்கிறது அப்படின்னு நம்மளே அசியூம் பண்ணி கொள்ளுகிறோம். ஸோ வாட் ஆர் கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சஸ்? தே ஆர் இமேஜினரி லைன்ஸ். முக்கியம், தே ஆர் இமேஜினரி லைன்ஸ். வி அசியூம் தம் ஆஸ் இஃப் தே ஆர் பாசிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் தி கிறிஸ்டல். ஸோ இமேஜினரி லைன்ஸ் பாசிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் தி கிறிஸ்டல் they are called as crystallographic axis or simply as crystal axis. இந்த மாடல பொறுத்தவரைக்கும் இது ஒரு கிறிஸ்டல் ஆக்சிஸ், இது ஒரு கிறிஸ்டல் ஆக்சிஸ், இது ஒரு கிறிஸ்டல் ஆக்சிஸ். அதே மாதிரி இந்த மாடல் எடுத்துக்கொள்ளுமானால் இதில் வந்து பிளேஸ்மெண்ட், இது ஒரு ஆக்சிஸ், இது ஒரு ஆக்சிஸ், இது ஒரு ஆக்சிஸ். அல்லது இதை எடுத்துக்கொள்ளுமையானால் இது ஒரு ஆக்சிஸ், இது ஒரு ஆக்சிஸ், மூணு ஆக்சிஸ். அநேகமாக மோஸ்ட் ஆஃப் தி கிறிஸ்டல்ஸில் மூணு ஆக்சிஸ் இருக்கும், ரெண்டு ஹரிசாண்டலாக இருக்கும், மூணு செங்குத்தாக இருக்கும். சில சமயங்களில் ஒரு குறிப்பிட்டதில் மாத்திரம் மூணு ஹரிசாண்டல் ஒரு வர்டிகல் நாலு ஆக்சிஸ். சரி, இந்த கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சிஸ் இருக்கிறது இதுக்கு என்ன பிரயோஜனம், சிமெட்ரிக்னு சொன்னால் உங்களுக்கு முக்கியத்துவம் என்னன்னு, அதே மாதிரி கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சிஸுக்கு என்ன முக்கியத்துவம்? முதலாவது முக்கியத்துவம், கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சிஸினுடைய அமைப்பை அடிப்படையாக வைத்து கிறிஸ்டல்களை எல்லாம் பல சிஸ்டங்களாக பிரித்திருக்கின்றோம். நிச்சயமாக இது ரெண்டும் மாறுபட்டு காணப்படுகிறது. இதே மாதிரி இது இல்லை, இது வேலை இது வேலை பார்த்தோன்னே தெரியுது. அப்போ இந்த அமைப்பு எப்படி இருக்கும், அதுக்கு என்ன பேர்? தேர் ஆர் சிக்ஸ் சிஸ்டம்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் இருந்தோம். ஒன்று, தேர் ஆர் த்ரீ கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சஸ். ஆல் தி த்ரீ ஆர் ஈக்குவல் இன் லெங்த், தே ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர். அதுக்கு என்ன பேர்? ஐசோ மெட்ரிக், ஈக்குவல் மெஷர், ஐசோ மெட்ரிக். இது என்ன மாடல் கேட்டால் என்ன சிஸ்டம் அது? ஐசோ மெட்ரிக். ஏன் மூணு வச்சு இருக்கின்றது, மூணு ஈக்குவல் லென்த்தாக இருக்கின்றது, மூன்று ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும் தே ஆர் செட் டு பிலாங் டு ஐசோமெட்ரிக் சிஸ்டம். அதே மாதிரி இன்னொரு மாடல் இருக்கு, இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு த்ரீ மூணு தான் இருக்கு. ஆனால் பாரு, இது ரெண்டு ஹரிசாண்டல் ஆக்சஸ், ரெண்டு ஹரிசாண்டல் ஆக்சஸ் ஈக்குவல் இன் லென்த், மூணாவது வெர்டிகல் ஆக்சஸ் இட் இஸ் லாங்கர், சம்டைம்ஸ் இட் மே பி ஷார்டர், சம்டைம்ஸ் இட் மே பி ஷார்டர். ஆனால் மூணு ஒன்று மூணு செங்குத்தாக இருக்கு. அது ஐசோமெட்ரிக்கல் மூணையும் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ சொல்லுவோம். இதில் ஃப்ரண்ட் டு பேக் ஏ ஒன், சைட் டு சைடு ஏ டூ, டாப் டு பாட்டம் சி. இதுக்கெல்லாம் டெட்ராகோனல் சிஸ்டம். ஸோ தேர் ஆர் த்ரீ கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சஸ், டூ ஆஃப் தம் ஆர் ஹாரிசாண்டல் ஈக்குவல் இன் லெங்த், தேர்ட் ஆக்சிஸ் இஸ் வெர்டிகல், இட் மே பி லாங்கர் ஆர் ஷார்டர். All the three are triangles each other. They are called A1, A2, C. Such models belong to tetragonal system. மூன்றாவதாக இருவர் ஒன்று ரெண்டு மூணு இருக்கு, அசியூம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மூணு அன்னிக்குலாக இருக்குது, மூணு எப்படி இருக்குது? அன்னிக்குலாக இருக்குது. அந்த கிரேட்டாக போயிட்டு இருக்கேன், முதல்ல மூணு ஈக்குவல், அடுத்து ரெண்டு ஈக்குவல், ஒன்று லாமராக சாட்டர். இப்போ மூணாவது மூணு இருக்கு, மூணுமே அன் ஈக்குவல், ஆனால் மூணு ஒன்று ஒன்று செங்குத்து, மூணு ஒன்று மூணு செங்குத்தாக தான் இருக்கு. ஆர்த்தோலாமிக் சிஸ்டம், இது பேர் ஆர்த்தோலாமிக் சிஸ்டம். ஐசோமெட்ரிக், டெட்ராகோனல், ஆர்த்தோலாமிக். அடுத்தது ஒன்று இருக்கு, மூணு அச்சுக்கள், மூணு சமம் இல்லாதவை, ஒன்று மாத்திரம் சாஞ்சிருக்கணும், ஃப்ரெண்ட் டு பேக் சாஞ்சிருக்கணும். மானோ கிளினிக், மானோன்னா ஒன்று, ட்ரெயினோ சாஞ்சிருக்கு, மானோ கிளினிக். ஸோ மூன்று அச்சுக்கள் ஏபிசின்னு பேர், ஃப்ரெண்ட் டு பேக் ஏ, சைடு சைடு பி.
சோ மூணு அஞ்சு கிழமை இருக்கு, மூணுமே வந்து அன்னிக்குள்ளதா இருக்கு. ஆனா ஒண்ணு வந்து ஃப்ரெண்ட் டு பேக் சாஞ்சி இருக்கு, மானோ கிளினிக் இருக்கு, அடுத்த செஞ்சா இருக்கு. மூணு அச்சுக்கள், மூணு அன்னிக்குவல், மூன்றுமே ஒன்று கொண்டு சாஞ்சி இருக்கிறது. ட்ரை கிளினிக், ட்ரை என்ன, மூணு ட்ரை கிளினிக் சிஸ்டம். ஐசோமெட்ரிக் சொன்னேன், டெட்ராகோனல் சொன்னேன், ஆர்த்தோனாமிக் சொன்னேன், மானோ கிளினிக் சொன்னேன், ட்ரை கிளினிக் சொன்னேன், அஞ்சாயிடுது. ஆனால் ஆறு சிஸ்டம் இருக்கு. ஆறாவது உன்னையிலே ஏதாவது சில நாலு வச்சு இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு தான் உதாரணம். ஆறுபட்டா இருக்காத இது பேர் ஹெக்ஸாகோனல் சிஸ்டம். இதில் பார்த்தா இது ஒன்று, இது ரெண்டு, மூணு மூணு வருதான் இருக்கும். இதில் இது பேர் ஏ ஒன், ஏ டூ, ஏ த்ரீன்னு பேர். டைமில் இருந்து படத்தை கொடுத்து வாங்கிக்கலாம். ஏ ஒன், ஏ டூ, ஏ த்ரீன்னு பேர். இதுக்கு பேர் சீரி பேர். ஸோ மூணு வருதான கட்சிகள், ஒரு கட்சி கழிச்சு இந்த மூணு வருதான கட்சி ஒன்று கொண்டு ஒன்று ஒன்றியை கட் பண்ணிக்கும் ஈக்குவலாக. இது செங்குத்தாக இருக்கும். இஸ் இஸ் கால்ட் ஹெக்ஸாகோனல் சிஸ்டம். மொத்தம் ஆறு சிஸ்டம். நியாயமா டெட்ராகோனலுக்கு அடுத்தது ஹெக்ஸாகோனல். உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கிறதுக்காக இதை கடைசியில் எடுத்துட்டுருக்கேன். யாராவது உங்கள்கிட்ட நேம் தி வேரியஸ் சிஸ்டம்ஸ்னு கேட்டால், ஐசோமெட்ரிக், டெட்ராகோனல், ஹெக்ஸாகோனல், ஆர்த்தோராம்பிக், மானோபிளிக், அந்த ஆர்டரில் சொல்லுவேன். அப்போ கிறிஸ்டலாகிரபி கட்சிகள் படித்தமே அதனுடைய ஒரு உபயோகம், ஒரு யூஸ், ஒரு முக்கியத்துவம் என்னவென்று கேட்டால், தே ஆர் யூஸ்ட் இன் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எப்படி ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆக்சியல் டிஸ்போசிஷன். அமைப்பை அடிப்படையாக வைத்து கிறிஸ்தவ மாடல்களை ஆறு சிஸ்டங்களாக பிரித்திருக்கின்றோம். இரண்டாவது கிறிஸ்டல் நொட்டேஷன். ரொம்ப பேர் நொட்டேஷன் பயன்படுத்துவாங்க. பயன்படுத்துகிற நொட்டேஷன் குறியீட்டு முறை. இப்போ உங்களுக்கு காலையிலேயே வந்து அட்மிஷன் நம்பர்ஸ் இல்லை, பேன் இது பேன் கார்டில் நம்பர் கொடுத்துருக்கேன், ஆதார் கார்டில் நம்பர் கொடுத்துருக்கோம், அது ஒரு குறியீட்டு முறை, அவ்வளோதான். ஸோ ஒரு குறியீட்டு முறை. என்ன குறியீட்டு முறை? முகங்களை எல்லாம், இதில் இருக்கக்கூடிய முகங்களை எல்லாம் அழைப்பதற்கு, பயிரிட்டு அழைப்பதற்கு வேண்டி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த முகத்தை குறிப்பிட்டு அழைக்கணும். நான் எப்படி சொல்கிறது சார், எனக்கு நேரோட முகம் சொல்ல முடியுமா, எப்படி சொல்கிறது தெரியுது. அதனால் ஒரு ஒரு முகத்தையும் தனிமைப்படுத்தி இந்த முகம் இது, அந்த முகம் இது என்று ஒன்றொன்றுக்கும் ஒரு பெயரிட்டு குறிப்பிட்டு அழைப்பதற்கு குறியீட்டு முறைக்கு, எனி குறியீட்டு முறை, எனி மெத்தட் ஆஃப் டிஸ்கிரைபிங் தி பொசிஷன் ஆஃப் எ கிறிஸ்டல் ஃபேஸ் இன் ரிலேஷன் டு த கிறிஸ்டல் ஆக்சஸ். கிராஃபில் சொன்னேன், ஒரு பிள்ளையை கொடுத்தா சார் எக்ஸல் எவ்வளவோ ஒயில் எவ்வளவுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த முகமானது மூன்று அச்சுக்களை பொறுத்து எங்கே இருக்குது? கிறிஸ்டல் நொட்டேஷன். இட் இஸ் எ கன்வீனியன்ட் மெத்தட், இட் இஸ் அன் அப்ரிவியேட்டட் மெத்தட், எ கன்வீனியன்ட் மெத்தட் ஆஃப் டிஸ்கிரைபிங் தி பொசிஷன் ஆஃப் எ ஃபேஸ் இன் ரிலேஷன் டு த கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சஸ். ஒரு முகமானது அச்சுக்களை பொறுத்து எங்கே இருக்கிறது என்று அதுக்கு பேர் குறியீட்டு முறை இருக்கு. ஸோ வாட் இஸ் கிறிஸ்டல் நொட்டேஷன் கேட்டால், முகங்களை குறிப்பிட்டு அடைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மெத்தட். அதுக்கு என்ன தேவை? கிருஷ்ணகிரபிக் அச்சுக்கள் தேவை. ஏன் தேவை? அந்த அச்சுக்களை பொறுத்து தான் எங்கே இருக்கிறது, இந்த அச்சிலேருந்து எவ்வளவு தூரம், அந்த அச்சிலேருந்து எவ்வளவு தூரம், இந்த அச்சிலேருந்து எவ்வளவு தூரம் என்று குறிப்பிட்டு அடைப்பதற்கு பயன்படுத்துகின்ற எந்த ஒரு பயன்பாட்டு முறைக்கும் கிறிஸ்டல் நொட்டேஷன் பேர். உங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு டூ சிஸ்டம்ஸ் ஆஃப் நொட்டேஷன் ஆர் பீயிங் யூஸ். நீங்கள் படிப்பதற்காக உங்கள் சிலபஸில் டூ சிஸ்டம்ஸ் ஆஃப் நொட்டேஷன் ஹவ் பீன் இன் யூஸ். What are those two systems of notation? One is the parameter system of weight. Weight is the invention. Parameter system of weight. Another is the index system of meter. So parameter system is one method. Index system is another method. In the two different inventions, we are going to make use of crystallographic axis. Crystallographic axis is a fine thing. பேராமீட்டர் சிஸ்டம் மூலமாகவும் இண்டெக்ஸ் சிஸ்டம் மூலமாகவும் நம்மளால் எந்த ஒரு குறிப்பிட்ட முகத்தையும் குறியிட்டு அழைக்க முடியும். சரி, வாட் இஸ் திஸ் பேராமீட்டர் சிஸ்டம், வாட் ஆர் பேராமீட்டர்? பேராமீட்டர் சிஸ்டத்தில் ஒரு கிறிஸ்டல் ஃபேஸானது பேராமீட்டர்ஸ் மூலமாக குறியிடப்படுகிறது. வாட் ஆர் பேராமீட்டர்ஸ்? பேராமீட்டர்ஸ் ஆர் ரிலேட்டிவ் இன்டர்செப்ட்.
ரிலேட்டிவ்ங்கிறது முக்கியமான வார்த்தை. பேரமீட்டர்ஸ் ஆர் ரிலேட்டிவ் இன்டர்செப்ட்னா கட்டிங் டிஸ்டன்ஸ், இன்டர்செப்ட்னா கட்டிங் டிஸ்டன்ஸ். பேரமீட்டர்ஸ் ஆர் ரிலேட்டிவ் இன்டர்செப்ட்ஸ் மேட் பை எ கிறிஸ்டல் பேஸ் ஆன் தி கிறிஸ்டல் ஆக்சஸ். உதாரணத்தோட உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளஸ்ட் உதாரணம் எடுத்துக்கோங்க. இல்லை முதல்ல என்ன பண்ணணும், கிறிஸ்டல் மாடலில் படிக்கிற போதே ஓரியன்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இன்னைக்காக மட்டும் ஓரியன்டேஷன் இப்போ நான் என்ன பண்ணேன், அதாவது விட்டு ஒரு மனுஷனுடைய படத்தை போகணும்னு சொல்லணும் போர்டில் சும்மா சிம்பாலிக்காக. எப்படி போடுவீங்க, தரம் மேலே எடுக்கணும், கால் தான் போய் எடுக்கணும். யாராவது கால் மேலே போட்டு தரையை கிடையாது யாராவது போதுவாங்களா, அதாவது ஒரு வழிமுறை. இது இப்படிதான் பார்க்கணும்னு இருக்குது. ரோட்டில் ஒரு குதிரை போயிட்டு இருக்குன்னா அது மேலே இருக்குது கால் கிடையாது, நம்ம அப்படித்தான் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஒரு கிறிஸ்தலுக்கும் அதை எப்படி ஹோல்டு பண்ணி பண்ணணுங்கிறது ஒரு வழிமுறை இருக்கிறது. கண்டிப்பாக பண்ணியிருக்கால் ஓரியன்டேஷன், இந்த கிறிஸ்தல் எதுக்கு ஆக்சஸ் இருக்கு, அதனுடைய நில அகங்களை கொடுத்து ஒரு கிறிஸ்தல் மாடலை இப்படி தான் பார்க்கணும்னு வழிமுறை இருக்கின்றது. தானாவில் பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் என்ன பண்ணுறோமா, நீ எப்படி பார்க்கணுமோ அதே மாதிரி போடணும், எப்படி ஓரியன்டேஷனோ அதே மாதிரி படம் கொடுக்கணும். அப்புறம் அதனால் இது எப்படி வச்சுக்கணும், வச்சுட்டா முதல்ல மூணு அச்சுக்கள், A1 இது A2 இது என்ன A3, மூணு அச்சுக்கள் இருக்குது A1 A2 A3. இதுதான் ப்ளஸ் A1, இந்த பக்கம் மைனஸ் A1 தெரிஞ்சுக்கணும். இது வந்து ப்ளஸ் A2, இந்த பக்கம் மைனஸ் A2, இது ப்ளஸ் A3, இது மைனஸ் A3. நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன், சென்ட்ரல்லேருந்து இது வரலும் 1A1, சென்ட்ரல்லேருந்து இது வரலும் 1A2, சென்ட்ரல்லேருந்து இது வரலும் 1A-1A2, -1A1, இது வந்து -1A2, இது +1A3, இது +1 -1A3. இப்போ கொஞ்சம் எடுத்துக்கும் இந்த முகமானது A1 எங்கே சந்திக்கின்றது, எங்கே இல்லை எத்தனை பங்கில் சந்திக்கிறது, ரிலேட்டிவ் மூன்று அச்சுக்களையும் எத்தனை எத்தனை பங்குகளில் சந்திக்கின்றது முக்கியம். இங்கே மீட் பண்ண பேசாமல் இங்கே மீட் பண்ணுறது ஒரு A1, ஒரு பங்கு A1 மீட் பண்ணுறது, இதெல்லாம் A2 A2 போயிட்டே இருக்கு, இந்த ஃபேஸ்புக் டீ போயிட்டே இருக்கு. உங்க ஒன்று எப்படி இருக்கு, இணையாக இருக்கா இல்லையா, A2ங்கிற அச்சம் இந்த முகமும் இணையாக இருக்கின்றது. அதாவது நீங்கள்லாம் மேத்தமெட்டிக்ஸ் அலைன் படிச்சிருக்கீங்க, 2 parallel lines, where do they meet? They meet at infinity. அதாவது கணக்கு படிச்சுக்கோங்க, parallel lines do not meet சொல்லக்கூடாது, கணக்கு முடியாது தப்பு. 2 parallel lines meet at infinity. இல்லை இல்லையா, அப்போது இது இப்படியும் போயிட்டுருக்கு, இது இப்படியும் போயிட்டே இருக்கு, இது என்ன பண்ணும், இன்ஃபினிட்டி டைம்ஸ் A2 போய் இதை மீட் பண்ணும். அப்போ இதனுடைய பேராமீட்டர் ஆன் A1 1A1, பேராமீட்டர் ஆன் A2 இன்ஃபினிட்டி A2, A3-ஐ நேராக வேலை கொடுக்க போகிறேன், இந்த முகத்தையும் நேராக கொடுக்க போகிறேன், எத்தனை முகம் A3 இன்ஃபினிட்டி A3 இல்லை இல்லையா. அப்போ இந்த இந்த முகத்தினுடைய பேராமீட்டர்ஸ் என்ன, 1A1 இன்ஃபினிட்டி A2 இன்ஃபினிட்டி A3 அஸ் அ கலாரி. அப்போ இதனுடைய பேராமீட்டர் என்ன வரணும், -1A1 இன்ஃபினிட்டி A2 இன்ஃபினிட்டி இல்லை இல்லையா. இதனுடைய பேராமீட்டர் என்ன வரணும், இன்ஃபினிட்டி A1 1A2 இன்ஃபினிட்டி A3, இது என்னவா இருக்கும், இன்ஃபினிட்டி A1 -1A2 இன்ஃபினிட்டி A3, இது என்னவா இருக்கும், இன்ஃபினிட்டி A1 இன்ஃபினிட்டி A2 1A3, இது வந்து இன்ஃபினிட்டி A1, நீ வேகமாக சொல்லி வைப்போம், இன்ஃபினிட்டி A1 இன்ஃபினிட்டி A2 -1, இதுக்கு தான் பேரமீட்டர். இப்போ இந்த 6 முகம் இருக்கு, இந்த 6 முகங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, ஐ ஹவ் கிவன் 6 டிஃபரண்ட் செட்ஸ் ஆஃப் பேரமீட்டர்ஸ். நான் உன்னை கேட்குறேன், இதில் வந்து 1A1 இன்ஃபினிட்டி A2 இன்ஃபினிட்டி A3 அப்படிங்கிற முகத்து மேலே வந்து ஒரு சின்ன புள்ளி வரையும் சொன்னேன், எங்கே புள்ளி இருப்பீங்க, இங்கேதான் அப்படிங்க. இப்போ யூ ஆர் ஏபிள் டு டெசிக்னேட் ஈச் ஃபேஸ் பை மீன்ஸ் ஆஃப் தீஸ் பேரமீட்டர்ஸ். பேரமீட்டர்ஸை பயன்படுத்தி ஒரு ஒரு குறிப்பிட்ட முகத்தையும் நம்மளால் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடிகின்றது. ஸோ எப்படி இருக்கு, அதே மாதிரி இன்னொரு தான் நடக்கும், ஒரு சிம்பிள் அப்டேட் இருக்கும், இதை பற்றி கணக்கே சொன்னாரு, A1 A2 A3 வச்சுருக்கோம், இந்த ஃபேஸ் எடுத்துக்கோ, ஒரு பங்கு A1 மீட் பண்ணுறதா, ஒரு பங்கு A2 மீட் பண்ணுறதா, ஒரு பங்கு A3 இந்த முனையும் மீட் பண்ணுறது. அப்போ இதனுடைய பேரமீட்டர் என்ன, 1A1 1A2 இது 8 இருக்கு, இதுக்கு இதெல்லாம் இதுக்கு இது வேற இருக்கும், இது 1A1 -1A2 1A3, இந்த 8 வரிசையாக என்ன முடியும், எழுத முடியும், நான் தூங்கிட்டு. ஆனால் 8 முகங்களும் என்ன பண்ணலாம், 8 டிஃபரெண்ட் செட்ஸ் ஆஃப் பேரமீட்டர்ஸ் போகலாம், நம்மளால் கண்டிப்பாக குறிப்பிட முடியும். அப்போ நவ் யூ ஹவ் கம் டு நோ வாட் இஸ் மீன் பை பேரமீட்டர்ஸ். ஸோ ஏன்னா பின்னாடி ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா இந்த பேரமீட்டர் தான் முதல்ல கண்டுபிடிக்கணும், இவ்வளவு கரெக்டாக வேணா கூட ஓரளவு தோராயமாக கண்டுபிடிச்சிங்கன்னா தான் அப்போ தான் அது என்ன ஃபேஸ் என்ன ஃபார்ம்னு சொல்ல முடியும்.
So, அடிப்படையாக கிரிட்டோகிராஃபியில the symmetry, parameters, indices இந்த அடிப்படை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கிருஷ்ணகிரி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நடத்துகிற போது இந்த பையன்கெல்லாம் கிளாஸுக்கு வராமல் எங்கேயாவது போயிடுவாங்க, வாத்தியார் தாண்டி போயிடுவார், அதுக்கப்புறம் பார்த்தா கண்ணை வேண்டி காட்ட உட்கார மாட்டோம். அதனால திருப்பி புரியலனா கூட உங்கள் ஆசிரியர் விட்டு மறுபடியும் பேராமீட்டர் என்ன, அடுத்து இண்டெக்ஸ் இண்டிசஸ்னா என்ன, சிமெட்ரிக்னா என்ன, இதை திருப்பி 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 படித்து இது வந்து மனசுக்குள்ள நல்லா உள்ளத்தில் ஏறிடுச்சுன்னா கிருஷ்ணகிரிக்கு புரிய கேட்கும். சரி, பேராமீட்டர்ஸ் ஆகிடுது. அடுத்தது இண்டிசஸ், இண்டிசஸ்னா என்ன, இண்டிசஸ் ஆர் அப்ரிவியேட்டட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ், இண்டிசஸ் ஆர் அப்ரிவியேட்டட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ். இப்போ உதாரணம் சொல்கிறேன், இப்போ என்ன சொன்னேன், இதில் பார்த்தோம் ஒன் ஏ ஒன் இன்ஃபினிட்டி எழுதி இன்ஃபினிட்டி அப்படியே பேராமீட்டர் எழுதும், இது மாதிரி இதுதான் பேராமீட்டர். இண்டிசஸ் ஆர் இதில் என்ன அப்ரிவியேட்டட், சூப்பர்பட்டேன், abbreviated expressions of parameters, first thing. Second, indices are derived from parameter. Indices are derived. Parameter irundatha indices edumiyum. So indices are derived from parameter. Sorry, how are they derived? Rendu step, modal step, take the reciprocals of parameter. Inna thalaiyoda ponna oru reciprocal enna thalaiyoda podu thalaiyoda podu ஒன்றுங்கிறத என்ன எழுதலாம், ஒன்று கீழே விட்டு அப்படியே தான் எழுதலாம். இன்ஃபினிட்டி என்ன பண்ணணும், ஒன்று கீழே இன்ஃபினிட்டி எழுதணும். இது என்ன பண்ணணும், ஒன்று கீழே இன்ஃபினிட்டி எழுதணும். இதனா இதனா என்ன எழுதி, ஐ ஹவ் டேக்கன் தி ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் பாராமீட்டர்ஸ் ஒன் ஏ ஒன் இன்ஃபினிட்டி ஏ டூ இன்ஃபினிட்டி ஏ டூ பாராமீட்டர்ஸ், ஐ ஹவ் டேக்கன் தி ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் பாராமீட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐ ஹவ் டன் டேக் தி ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் பாராமீட்டர்ஸ். ரெண்டாவது ஸ்டெப் ரிமூவ் ஃபிராக்ஷன்ஸ் இஃப் எனி, ஏதாவது ஃப்ராக்ஷன் இருப்பியானால் ஃப்ராக்ஷனை ரிமூவ் பண்ணு. இப்போ இதை ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணுறேன், ஒன் பை ஒன் அப்படியே தான் இருக்கும். இப்போ ஒன் பை இன்ஃபினிட்டியில் இன்னைக்கு என்ன என்ன இப்படி எழுதலாம், ஜீரோ எழுதலாம், நான் படித்து வைங்க, ஒன் பை ஒன்று ஒன்றாகவே தான் இருக்கும். ஒன் பை இன்ஃபினிட்டி ஜீரோ ஆகும், இது என்னாலும் இப்போ ஒன் ஜீரோ ஜீரோ அப்படிங்கிறது தான் இண்டிசஸ். எந்த பேஸுக்கு, இந்த பேராமீட்டர் உள்ள பேஸுக்கு இதுதான் இண்டிசஸ். நான் இன்னொரு உதாரணம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு கம்போனியும் ஒரு பேஸ் வந்து ஒன் ஏ ஒன் டூ ஏ டூ இன்ஃபினிட்டி ஏ டூ. ஒரு உதாரணம் ரெசிப்ரோக்கல் என்னென்ன, ஒன்று கீழே ஒன்று அப்படியே தான் இருக்கும், இது ஒன்று கீழே ரெண்டு, இது ஒன்று கீழே இன்ஃபினிட்டி, உங்கள் இன்ஃபினிட்டியை ஜீரோன்னு எழுதிக்கலாம். இப்போ ஃப்ராக்ஷன் எடுத்தால் இங்கே ரெண்டு இருக்கு, வேணும் ரெண்டாயிரம் இருக்கணும், இல்லை இது ரெண்டாயிரம், இது என்ன ஆகும், ஒன்றாயிரம், ஜீரோ வரும். அப்போ என்ன இன்டிசன்ஸ், டூ ஒன் டூ ஒன் ஜீரோ வில் பி தி இன்டிசன்ஸ் ஆஃப் திஸ். ஒன்று கவனிச்சுக்கணும், பேராமீட்டரில் எப்போ இன்ஃபினிட்டி இருக்கோ அப்போ இண்டெக்ஸ் என்ன இருக்கும், ஜீரோ. பேராமீட்டரில் பெரிய நம்பராக இருக்கிறது இண்டெக்ஸ் சின்னதாகிடும், தலைவர் போடணும் இல்லையா, பேராமீட்டரில் சின்னதாக இருக்கிறது பெருசாக போயிடும். இப்போ ஒன் ஏ ஒன் டூ எயிட் இன்ஃபினிட்டி, சப்போஸிங் ஒன் ஏ ஒன் த்ரீ எயிட் டூ இன்ஃபினிட்டி எதுனா த்ரீ ஒன் ஜீரோ, ஒன் ஏ ஒன் ஃபோர் எயிட் டூ இன்ஃபினிட்டி எதுனா ஃபோர் ஒன் ஜீரோ. இப்போ நாள் போக பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சாறு தடவை திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்தால் இதெல்லாம் நமக்கு நம்ம அறியாமல் பை இன்ஸ்டிங்க், நம்மளை அறியாமல் பை இன்ஸ்டிங்க் என்ன பண்ணணும் தெரிஞ்சு சொல்லணும். அதனால பேராமீட்டர் சிஸ்டம் ஆஃப் வெயிஸ் அப்படிங்கிறது ஒரு மெத்தட் ஆஃப் ரொட்டேஷன், அது அடிப்படையாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம காட்டிக்கலாம், வி ஃபாலோ தி இண்டெக்ஸ் சிஸ்டம். பட் இண்டெக்ஸ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன தெரியணும், ரூல்ஸ் அண்ட் போத் பேராமீட்டர் சிஸ்டம். வாட் ஆர் பேராமீட்டர், திருப்பி சொல்கிறேன், பேராமீட்டர்ஸ் ஆர் ரிலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட். பட்சியில் கூட என்ன பண்ணாங்க, ரொம்பவே வேண்டாம் மற்ற பேராமீட்டர்ஸ் கேட்டால் ரிலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் எழுதி ரெண்டு பக்கம் ஒன்று எழுதாமல் இருந்தால் கூட வாஜா ஃபுல்லாக கொடுத்துருவார். பேராமீட்டர்ஸ் ஆர் ரிலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட், என்ன பண்ண இன்ட்ரெஸ்ட் மேட் வித் தி கிறிஸ்டல் ஃபேஸ் ஆன் தி கிருஷ்ணகிரஃபிக் ஆக்சஸ். கிருஷ்ணகிரஃபிக் ஆக்சஸ் ஒரு முகமானது எத்தனை எத்தனை பங்கு தூரங்களில் சந்திக்கின்றது என்பதற்கு பெயர் தான் பேராமீட்டர். சரி, வாட் ஆர் இண்டிசஸ், இண்டிசஸ் ஆர் abbreviated expressions of parameters. Indices are derived from parameters. How are they derived? Take the reciprocals of parameters. Remove fractions easily to get the indices. So, if you look at this, if you look at this, 100, if this is 100, what is this? Minus 100. If this is 100, what is this?
010. If this is 010, what is this? 0 minus 0. This is 001. This is 00 minus 0. So, we can move to the Dima. See, at the government of the England on a practical layer, model and base one. You see, Sir, only Dima. But you say, I'm so far, and the other one of familiarity. Practical cigarette, then it comes only with family, three, father, and familiarity. And now it works. From the hard moment, Nana Sapran, the marriage again. About 00 and where, or sooner, clear, you like a clear beginning. This is 001. Then, 00. It is 010, it is 0 minus 0, it is 100, it is minus 0. This is what we have done. In the rest of the world, we have done ABC in our world, 1A, 2B, infinity C, 2A, infinity B, 1C. It is a good one. In the rest of the world, we have done ABC in our world. So, in the system, we have done A1, A2, A3, ABC, A1, A2, CO. Parameters in the dating process. Indices in the reciprocal is a parameter from which fractions are removed. So, there are all phases. You can't get a lot of phases. இத்தனை முகங்கள் இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேஸ் ஒன்று எடுத்து அந்த ஃபேஸ் அந்த இண்டிசஸை ஒரு பிராக்கெட்டில் போட்டால் வெரி ஸ்மால் சிம்பிள். இன்னைக்கெல்லாம் அந்த க்யூன்னு படிச்சிருக்கீங்க, Q100 எல்லாத்தையும் தெரியும். எப்போ அப்சர்வருக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதும், அப்சர்வர் நான் தான் அப்சர்வர் பார்த்துருக்கேன், எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதும் மூன்று அச்சுக்களுடன் சிம்பிள் ரிலேஷன்ஸ் இருக்கக்கூடியதும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸை ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேஸாக எடுத்துக்கொண்டு அதனுடைய இன்டிசஸை பிராக்கெட்டில் கொடுத்தா அதுக்கு சிம்பிள் உதாரணம். இதில் இதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேஸ். இதனுடைய இன்டிசஸ் 100. நான் வந்து 100 அப்படின்னு வெறும் 100 அப்படின்னு எழுதிங்கன்னா ஐ ஆம் ரெஃபரிங் டு எ ஃபேஸ். ஐ ஆம் ரெஃபரிங் டு எ ஃபேஸ். 100 போட்டு போட்டால் ஆறு முகங்களினுடைய கியூப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபார்ம் உடைய சிம்பிள் வெறும் நம்பர் போட்டால் இண்டிசஸ் ஆஃப் தி ஃபேஸ். இந்த நம்பரை போட்டு ரெண்டு பக்கமும் பிராக்கெட் அளவு போட்டால் என்ன அர்த்தம்? சிம்பிள் ஃபார் தி ஃபார்ம். இப்போ ஐசோமெட்ரிக்கில் படிச்சிருக்கீங்க, கியூ 100, ஆக்டாஹெட்ரன் 111 படிச்சிருக்கீங்களே. எல்லாம் என்ன பண்ணுவோம்? பிராக்கெட் என்ன பண்ணுவோம்? ஒரு பிராக்கெட் போடுவோம் ரெண்டு பக்கமும். ஸோ பிராக்கெட்டில் போட்டால் அதுக்கு சிம்பிள் இருக்குது. பிராக்கெட் இல்லாமல் நம்பரை வரும் நினைக்கிறேன். It denotes only a face. Bracket la putta, it denotes a set of faces enclosing a form. So form ku symbol irukum, faces ku indices irukum. So that is about parameters, indices and symbol. There is no more than one thing I can tell you. The indices la irukka adhaavadhu ullula amaippugala avadhu ullu mariya irukkadhunala the indices la vandhu epdi paathina simple numbers. 0, 1, 2, 3, 4 இந்த மாதிரி சிம்பிள் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய 1/3, 2/3, அரைக்கால் அப்படின்னு ஃப்ராக்ஷனாக இருக்கவே இருக்காது. இப்படிதான் அதுக்கு பேர் லா ஆஃப் ரேஷனல் இண்டிசஸ். அதுக்கு பேர் லா டேனா பார்த்தீங்கன்னா இப்படிதான் வரணும். அதில் அரைக்காலக்கால் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக எதுவும் இருக்கவே இருக்காது இண்டிசஸில். ஸோ இண்டிசஸ்லாம் எப்பவுமே தே ஆர் ஆல்வேஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி சிம்பிள் நம்பர்ஸ் அண்ட் ஜீரோ. தே ஆர் நெவர் ஹவு டு பி ஃப்ராக்ஷன். இதுக்கு பேர் லா ஆஃப் ரேஷனல் இண்டிசஸ். அதனால் வந்து நொட்டேஷனில் வந்து கிருஷ்ணகிரி கட்சிகளை பயன்படுத்தி என்ன சொன்னால் வி ஹேவ் வாட் இஸ் நோன் அஸ் கிறிஸ்டல் நொட்டேஷன். தேர் ஆர் டூ சிஸ்டம்ஸ் ஆஃப் நொட்டேஷன். ஒன் இஸ் கால்டு பேராமீட்டர் சிஸ்டம் ஆஃப் வெயிஸ், அனதர் இஸ் கால்டு இண்டெக்ஸ் சிஸ்டம் ஆஃப் மில்லர். மில்லர் இண்டிசஸ்ங்கிறது ஃபேஸை குறிக்கும், இண்டிசஸை பிராக்கெட்டில் போகிறபோது ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ நான் இத்தனை நாளைக்கு சொல்லுறது கூட அதுக்கு தான் அடிப்படை. அதாவது கிரௌண்ட் பேக்ரவுண்ட் கிருஷ்ணகிரி. நம்ம அப்புறம் என்ன பண்ணுறோம்னா அடுத்த போய் பார்த்தீங்கன்னா வரிசை சிஸ்டம் தான், ஐசோமெட்ரிக் சிஸ்டம். அதாவது டிஸ்கிரிப்டிவ் கிருஷ்ணகிரி, இது வந்து இன்ட்ரோடக்டரி கிருஷ்ணகிரி. அடுத்தது வந்து டிஸ்கிரிப்டிவ் கிருஷ்ணகிரி. பின்ன என்னென்னாக்கா ஐசோமெட்ரிக் சிஸ்டம். அதில் என்னென்ன கிளாஸ் இருக்குது? நிறைய கிளாஸ் இருக்குது. நார்மல் கிளாஸ், எல்லா சிஸ்டத்துலேயும் முதல் கிளாஸுக்கு நார்மல் கிளாஸ் இருக்குது. ஐசோமெட்ரிக் நார்மல் இருக்குது, டெட்ராகோனல் நார்மல்,
ஹெக்ஸாகோனல் நார்மல், ஆர்த்தோராம்பிக் நார்மல், எல்லாத்தையும் நார்மல் நார்மல், ஐசோமெட்ரிக்கில் முதல்ல நார்மல் கிளாஸ். அதுதான் மேக்ஸிமம் சிமெட்ரின்னு சொல்லுவோம். அடுத்தது பைலட்டோகெனிக் கிளாஸ், அடுத்தது டெட்ராகெனிக் கிளாஸ். நார்மலாக ஒரு சில கிளாஸ் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு அடுத்தபடியாக ஒரு ஒரு சிஸ்டமாக எடுத்துக்கொண்டு இது முடிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஐ வில் டூ சிஸ்டம் ஐசோமெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் கிளாஸுக்கு என்ன பண்ணுவோம், நார்மல் கிளாஸ் சொன்னீங்க. குரூப்ஸில் என்ன பண்ணுவாங்க, பரிசை கட்டுறது பச்சை தான் முக்கிய பிரச்சனையாக என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்கிரைப் தி ஆக்சியல் கேரக்டர்ஸ் சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ப்ரெசென்ட் இன் தி நார்மல் கிளாஸ் ஆஃப் ஐசோமெட்ரிக் சிஸ்டம். நேம் த்ரீ மினரல்ஸ் விச் கிரிஸ்டலைஸ் இன் திஸ் கிளாஸ். ஸ்டாண்டர்ட் குரூப்ஸில் கேட்குறாங்க, இது தான் தயார் போடுறாங்க. So, can you put my hand on it? Yes. I don't know what to say. Cubit. Okay. Now, I'm going to tell you, I'm trying to explain the normal class of isometric system. That's why I'm going to tell you, what is the axial character? ஒரு ஒரு சிஸ்டத்துக்கும் டெக்னாலஜி கட்டிக்கூடிய அமைப்பு மாறுபடும், அதை பொறுத்தான் சிஸ்டம்னு சொல்கிறோம்னு சொன்னேன். இப்போ எப்பவும் என்ன பண்ணுன்னா, ஐசோமெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. சரி, ஐசோமெட்ரிக்னு எப்போ பேர் அப்படின்னா, தேர் ஆர் த்ரீ கிறிஸ்டல் ஆக்சஸ், ஆல் ஆஃப் தம் ஆர் ஈக்குவல் இன் லெங்க், தேர் ஆல்சோ ட்ரைங்கிள்ஸ் ஈச் அதர், தே ஆர் கால் ஏ ஒன், ஏ டூ, ஒன் ஏ த்ரீ, தேர் அலைன்மெண்ட் இஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஐசோமெட்ரிக் சிஸ்டத்துடைய ஆக்சியல் கேரக்டர்ஸுக்கு இதான் பண்ணுறாங்க. எப்போ என்ன பண்ணுவாங்க, ஒன்று ரெண்டு மூணு அச்சுக்கள், இதுக்கு ஏ ஒன்று பேர், இதுக்கு ஏ டூ பேர், இதுக்கு ஏ த்ரீ பேர். பக்கத்தில் வந்து ஏ ஒன் இஸ் கொண்டு ஏ டூ சி கொண்டு ஏ த்ரீ, ஏ ஒன் இஸ் நார்மல் டு ஏ டூ இஸ் நார்மல் டு ஏ த்ரீ. இது எழுதியதுனா என்ன அர்த்தம், யூ ஹவ் டிஸ்கிரைப்ட் தி ஆக்சியல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஐசோமெட்ரிக் சிஸ்டம். இப்போ பாருங்கள், இத்தனை மாடல் வச்சுருக்கீங்க, இந்த மாடல் எல்லாமே தே பிலாங் டு தி ஐசோமெட்ரிக் சிஸ்டம். உதாரணம் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கின்றன. மூணுக்கு என்ன பேர், ஏ ஒன், ஏ டூ, ஏ த்ரீ என்று பெயர். மூணு செங்குத்தாக இருக்கின்றது. இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாடல்களும் தே ஆர் செட் டு பிலாங் டு ஐசோமெட்ரிக் சிஸ்டம். எப்பவுமே எல்லா சிஸ்டத்துலையுமே முதல் கிளாஸுக்கு நார்மல் கிளாஸ், அந்த நார்மல் கிளாஸ் தான் அந்த சிஸ்டத்தில் மேக்ஸிமம் சிமெட்ரிக்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இஸ் பிலாங் டு தி நார்மல் கிளாஸ் ஆஃப் ஐசோமெட்ரிக் சிஸ்டம். எப்பவுமே இந்த நார்மல் கிளாஸோ எந்த கிளாஸாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட கிளாஸில் அந்த ஷேப்போடு அந்த ஃபார்மோடு இருக்கக்கூடிய ரொம்ப டிஃபிகல்டாக இருக்கிற மின்னலுக்கு டைப் மின்னல்னு பேர். இப்போ இந்த நார்மல் கிளாஸ் ஆஃப் ஐசோமெட்ரிக் சிஸ்டம் இருக்கக்கூடிய டைப் மின்னல் பேர் கலீனா. கலீனா இஸ் ரெசர்வைட். ஸோ என்ன சொல்லுவாங்க, கலீனா டைப்னு சொல்லுவாங்க. கலீனா டைப்னா என்ன அர்த்தம்னா, நார்மல் கிளாஸ் ஆஃப் ஐசோமெட்ரிக் சிஸ்டம். நிறைய சமயங்கள் என்ன போனாங்க, பச்சைகளை வாயாளர்கள்லாம் வந்து உங்களை வந்து துன்பப்படுத்துங்கிறதுக்காக டிஸ்கிரைப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கலீனா டைப்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன தெரியணும், கலீனா டைப்புங்கிறது என்ன சிஸ்டம், என்ன கிளாஸ்னு தெரியணும். இப்போ ஐசோமெட்ரிக் நார்மல் இஸ் கலீனா டைப், டெட்ராகோனல் நார்மல் இஸ் ஜிர்கான் டைப், ஹெக்ஸாகோனல் நார்மல் இஸ் பெரில் டைப், ஆர்த்தோராம்பிக் நார்மல் இஸ் பேரைட் டைப், மோனோக்ளினிக் நார்மல் இஸ் ஜிப்சம் டைப், ட்ரைக்ளினிக் நார்மல் இஸ் ஆக்சனைட் டைப். எனக்கு 35 வருஷம் இதே வேலை மனப்பாடமாக தெரிய சொல்கிறேன். நீங்களும் என்ன பண்ணலாம், திருப்பி திருப்பி படிச்சு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 32 சிமெட்ரி கிளாஸுமே எனக்கு டைப் தெரியும். 32 சிமெட்ரியில் குறிச்சுன்னு தெரியும், மனப்பாடமாக தூக்கின கூட சொல்லியிருக்கேன். ஆனால் எப்போ வருவது, திருப்பி திருப்பி படித்து பழகினா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் வாட் இஸ் மென்ட் பை கலீனா டைப், த டேர்ம் கலீனா டைப் ரெஃபர்ஸ் டு தி நார்மல் கிளாஸ் ஆஃப் ஐசோமெட்ரிக். ஸோ முதல்ல ஆக்சியல் கேரக்டர்ஸு, அதே என்ன நார்மல் கிளாஸுங்கிறது கலீனா டைப்புக்கு பேருன்னு சொல்லிட்டேன். சரி, இந்த கலீனா டைப்புக்கு என்ன சிமெட்ரி எலிமெண்ட்ஸ், நார்மல் கிளாஸுக்கு என்ன சிமெட்ரி எலிமெண்ட்ஸ், நார்மல் கிளாஸ் சிமெட்ரி எலிமெண்ட்ஸை நான் இப்போ எழுதுறேன் போட்டுல பரவாயில்ல தெரியுமா சாப்பிட்றேன். வாட் ஆர் த்ரீ கிருஷ்ணாபிரி ஆக்சஸ் ஆஃப் ஃபோர் ஃபோர் சிமெட்ரி.
The total summation of all symmetry elements is what is called the greater symmetry. The greater symmetry is now is better. Sometimes that is not enough. Total is not enough. Tally is not enough. Correct is not enough. So total isometry is all. Is not enough. You have to move all. All of them are going to be one. One is not enough. Tell me about it. I tell you, 23 greater symmetry is the maximum greater symmetry. The whole of crystal kingdom. Maximum greater symmetry represented by the normal class of isometric system that is called as Galena type. So, if you have a model, you can explain it. If you have a symmetry class, you can use a cube and easier. You might do it. You can do orientation. You can do it. You can do it. You can do orientation. You can do it. That's why the model is. நீ எப்படி வச்சுக்கிறதுங்கிறத பார்த்த உடனே கிருஷ்ணகிரிக்கு தெரியுமா தெரியாதா சொல்லிவிடலாம். இப்போ இந்த இந்த மாடல் எடுத்து நானே இருக்கேன், இந்த மாடல் எடுத்து இப்படி வச்சுருந்தேன்னாக்க எனக்கு ஒன்று தெரியாது. இந்த மாடல் எடுத்த உடனே நான் இப்படி தான் வச்சுக்கணும். அந்த படம் எல்லாருக்கும் வரும். ஒரு கிறிஸ்துவ மாடலை எடுத்த உடன் தானாவில் எப்படி படம் போட்டுருக்கிறாங்க ஓரியன்டேஷன், அந்த மாதிரி ஓரியன்டேஷன் வந்து முதல்ல தான் மாடலை வச்சுக்கிறேங்கிறது அதுதான் முக்கியமான ஊக்கம். அந்த ஒரு பழக்கம் வந்தால் தான் உங்களால் எல்லா மாடலையும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எழுத முடியும். ஸோ அப்படி இதுதான் இது கரெக்டாக